மாவுல தான் நிறைய லட்டு செய்வாங்க, இனிப்பு எல்லாம் போட்டு செய்வாங்க. கேரட்ல லட்டு செய்யறதுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? கேரட்டை துருவி வச்சிருக்கீங்க? கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கீங்க. நல்லா நைஸா துருவி இருக்கு. நல்லா நைஸா துருவி லட்டுக்கு வந்து நல்லா நைஸா துருவி. எப்படி துருவுனீங்க? துருவுறதுக்கு எல்லாம் எதுவும் பொருள் இருக்கா? கேரட் துருவல்லே பண்ணிட்டு போட்டுக்கோங்க. ஆமாம், அதில் நம்ம கண்ணு கண்ணாக இருக்கும். இல்லை சின்னதில் பண்ணோம்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும். கேரட் லட்டு போடுறதுக்கு இன்னொரு ஐடியா என்னென்னாங்க, ஃபர்ஸ்ட் நாள் கேரட் வாங்கி ரெண்டாவது நாள் செஞ்சோம்னா அந்த கேரட்டில் தண்ணி வராதுங்க. ஓ, ஃப்ரெஷ் கேரட் இல்லாமல்? கேரட் இல்லாமல் ஒரு நாள் வெயிட் பண்ண கேரட் அது, அந்த நீர் வராமல் கேரட் லட்டு நல்லா பிடிக்கிறது. நல்லா ஓ, ஜூஸ் நிறையா வந்துச்சுன்னா கேரட் பிடிக்க முடியாது. பிடிக்கும்போது தண்ணி. இதுக்கு பேர் தான் சமையல் டிப்ஸ் அப்படின்ன பேர். நல்லா டிப்ஸ் கொடுத்துட்டீங்க. சூப்பர், வெரி குட். கேரட் எடுத்துக்கீங்க, அடுத்து தேங்காய் துருவல். கேரட்டு துருவல், தேங்காய் துருவல். கேரட் துருவலும் தேங்காய் துருவலும் சம அளவு போட்டுக்கலாங்க, அல்லது பாதி பாதி போட்டுக்கலாம். கேரட்டு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பாதி அளவுக்கு நீங்கள் தேங்காய் துருவல் கலந்துக்கலாம். தேங்காய் துருவலுக்கு பிறகு என்னமோ கலக்கிறாங்க, என்னென்னு கேட்குறாங்க. வேர்க்கடலை ஒன்றும் பாதியமாக அடிச்சு வச்சிருக்கோம். வேர்க்கடலை தூள் ஒன்றும் பாதியமாக அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்காங்க. மிக்சியில் அரைச்சி வச்சுருக்காங்க. மிக்சியில் அரைக்கும் போதே நீங்கள் நாலஞ்சு கடலை எடுத்து வாயில் போட்டு அரைச்சிருவீங்க. தெரியும் உங்களை பற்றி, எனக்கு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, நீங்கள் இப்போ வாயில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் போட்டு அரைச்சதில் எவ்வளோ கிடைக்குதோ கடலை நீங்கள் சாப்பிட்டது போக மிச்சத்தை லட்டுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து ஏதோ ஒரு பொடி வச்சுருக்கீங்க, பொட்டுக்கடலை தூள். பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையை தூள் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வர்றதுக்காக வேண்டி அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறீங்க. பிடிக்கும்போது அந்த நீர் இருந்தாலும் அதை கொஞ்சம் உறிஞ்சிக்கும், நமக்கு அந்த உருண்டையாக பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் நாலு பொருள் கலந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கேரட்டு, தேங்காய் துருவல், வேர்க்கடல ஒன்றும் பவுடர் அரைச்சி போட்டுக்கல்ல, ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறோம். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. ஏலக்காய் பொடி இனிப்பு கலக்கிற இடங்களுக்கு ஏலக்காய் பொடி போடணும். ஏன்னா நாட்டு சக்கரை எடுத்து நம்ம கலக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஒன்றும் பாதியமாக நிலக்கடலை சேர்த்ததுக்கே காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சிறப்பாக சாப்பிடும்போது இடையில இடையில அந்த கடலை கடிக்கும்போது அருமையாக இருக்கும், அருமையா இருக்கும். நாட்டு சக்கரை போட்டாச்சு, நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு, தேவையான நாட்டு சக்கரை, நாட்டு சக்கரை போட்டாச்சு. இதை கலக்கும் போதே நீங்க பிரமாதமா பொறுமையா அருமையா கலக்கணும், சிறப்பா கலந்து எடுத்துக்கணும். இதுல முந்திரி பருப்பு நீங்க சேர்த்தீங்கன்னா பிரமாதமா இருக்கும். முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடைச்சு மட்டும் போட்டுக்கலாம். ஆமா, அரை பருப்பு ரெண்டா உடைச்சு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டா ரிச் ப்ராடக்டா இருக்கும். எப்படி எடுத்து போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை கிளறிட்டு உருண்டை உருண்டையா பிடிச்சோம்னா கேரட்டு லட்டு அருமையா இருக்கும். குழந்தைகள் அருமையா சாப்பிடுவாங்க. நாலு லட்டு சாப்பிட்டாலே காலை டிஃபன் முடிஞ்சிச்சு. ஆமாங்க, நம்ம கேம்புக்கு வர்றதுல நிறைய பேர் வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லட்டு வேணும், லட்டு வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. நேரடி பயிற்சிக்கெல்லாம் வந்தீங்கன்னா நல்லாவே கற்றுக்கலாம், எல்லாமே கற்றுக் கொடுப்போம். இன்னும் நிறைய உணவுகள் இருக்கு நாங்கள் உங்களுக்கு. கலரும் பொழுதுங்க, விரலை மட்டும்தான் பயன்படுத்தி கலரணும். கையை ரொம்ப பிசைஞ்ச மாதிரி இப்படி ஒரு மாதிரி டைட் பண்ணாங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி சொட்டும். தண்ணி, அந்த தண்ணி சொட்டாத அளவுக்கு பழகி இதெல்லாம் செய்து பாருங்கள். ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய உணவு. இங்கே பாருங்கள், லட்டு பிடிச்சாச்சு, அவ்வளோதான். இந்த லட்டில் உங்களுக்கு தேவைன்னா ஒரு முந்திரி பருப்பு எடுத்து மேலே வச்சுக்கலாம். ஒவ்வொரு லட்டுக்கும் ஒரு ஒரு முந்திரி பருப்பு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடையில் சாப்பிட்ற லட்டு மாதிரியே இந்த கேரட் லட்டு நல்லா ரொம்ப சத்தான உணவு. நம்ம வந்து பூந்தி எப்படியா ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக பிடிக்குமோ அது மாதிரி லேசாக உடம்பை ரொம்ப சீக்கிரம் குணப்படுத்திடும் வேற இந்த லட்டெல்லாம். இந்த லட்டு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, ரொம்ப மேன்மையாக இருக்க முடியும். நேரடி பயிற்சிக்கெல்லாம் வரணும். நீங்கள் வந்தால் தான் ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அற்புதங்களை அனுபவம் பண்ண முடியும். மிகச்சிறந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், நல்லபடியாக நீங்கள் இருக்க முடியும்.